ஒரு கொசு பேட்டுக்கு இவ்வளோ வைக்க போகிறா அப்படின்னு தான் கேட்கணும் போல். ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வீட்டில் எடுத்த ஒரு புகைப்படத்தை வச்சு நெட்டிசன்கள்லாம் பண்ணுற வேலை பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பாண்டா பிரசாந்த் வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஸோ அவருக்கும் ரிப்ளை பண்ணணும். சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காந்தாரா படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகரான ரிஷப் செட்டியை கூப்பிட்டு பாராட்டி இருந்த விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாராட்டினதுன்னா சாதாரணமாக பாராட்டில் ஒரு தங்கச்சங்கிலி அவருக்கு பரிசாக வழங்கி பாராட்டியிருந்தார். அந்த படம் வந்து இந்தியன் சினிமாவோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் ரிஷப் செட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வெளியாகிருந்தது. அதில் ஒரு புகைப்படத்தில் வந்து கொசு பேட் அந்த ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கொசு பேட்டுக்கு ரெண்டு நாளாக பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. ஒருத்தர் என்னடான்னா அதை வச்சே மார்க்கெட்டிங் பண்ணுறானுங்க. 745 ரூபா கொசு பேட்டு வேணா வாங்கிக்கிங்கன்னு அமேசானில் லிங்க் அனுப்புகிறானுங்க. பாண்டா பிரசாந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயஸ் கார்டன்லேயே கொசு தொல்லை இந்த அளவுக்கு இருக்கா, அப்போ யோசிச்சு பாருங்கள் சென்னையில் வேறு இடத்துலலாம் எந்த அளவுக்கு கொசு தொல்லை இருக்கும் அப்படின்னு. ஆமாம், கொசு தொல்லை நிறையா தான் இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி கொசு மருந்து அடிக்க சொல்ல வேண்டியதானே, அதை சொல்லாமல் இங்கே வந்து புலம்பிகிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? ரஜினி வீட்டில், அதுவும் போயஸ் கார்டன் வீட்டிலையே கொசுவா அப்படின்னு எல்லாம் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. அது என்னமோ வேற்று கிரகத்தில் அந்த வீடு இருக்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஃபீல் போல். அங்கெல்லாம் கொசு வாழாதா என்ன அப்படின்னு நமக்கு தெரில. அவங்களும் அப்பப்போ ஜன்னலை நீக்கி வைக்க போகிறாங்க, கதவை நீக்க போகிறாங்க. எல்லார் வீடு போல இருந்தானே அந்த வீடும், அப்புறம் அங்கே மட்டும் கொசு வராதா என்ன? இவங்க லாஜிக் என்னன்னே நமக்கு ஒன்றும் புரியலை. ஏதாவது பேசணும், வாய்க்கு வந்ததை பேசணும், சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நமக்கு வேறு என்ன வேலை அப்படின்ட்டு இந்த மாதிரி வேலை இல்லாத நெட்டிசன்கள் பண்ணுற வேலை தான் இது. இந்த வேலை இல்லாத நெட்டிசன்கள் கூட இப்போ பாண்டாவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம்.